நாகை மாவட்டம் பாப்பாக்கோவிலை அடுத்த அந்தனப்பேட்டை பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய கும்பலுக்கும் கிராம மக்களுக்கும் ஏற்பட்ட மோதலில் 1000 லிட்டர் கள்ளச்சாராயத்தை கிராம மக்களை அழித்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சகாதேவனிடம் கேட்கலாம். சகாதேவன், இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிய கும்பலுக்கும் இந்த கிராம மக்களுக்கும் இடையே நடைபெற்ற தகராறு பற்றி போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதா? பொதுமக்கள் இந்த கும்பலை குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்திருந்தார்களா? விவரம் என்ன? விரிவாக பதிவு செய்யலாம். அதாவது ஸ்ரீ நாகை மாவட்டம் பாப்பாக்கோவில் அடுத்துள்ள பல்வேறு கிராமங்களில் கருவைக்காடு, வயல்புறம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராயம், அதாவது பாண்டிச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்ட கள்ளச்சாராயம் இருப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வந்தன. இதனை தடுப்பதற்கு காவல்துறை சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் கைதாகி உள்ளே இருந்து வந்த குற்றவாளிகள் மீண்டும் கள்ளச்சாராய விற்பனை தொடர்ந்து வந்தனர். மேலும் குண்டா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளும் தொடர்ந்து இந்த கள்ளச்சாராய விற்பனையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அந்த வழியே தனியார் கல்லூரிகள் நிறைய அமர்ந்துள்ளதால் கள்ளச்சாராயம் குடிக்க வருகின்ற அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஆண்கள் அவ்வழியே செல்லும் பெண்களிடம் தகராறில் ஏற்படுவதாகவும், மேலும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்களிடம் பாலியல் தீண்டலில் ஈடுபடுவதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டும் புகாரும் இருந்து வந்தது. இந்நிலையில் இன்று காலை கள்ளச்சாராய விற்கும் கும்பலுக்கும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பாப்பா கோயில் உள்ளிட்ட அந்தனப்பேட்டை உள்ளிட்ட கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களுக்கும் ஒரு மோதல், ஒரு கடுமையான ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அந்த மோதலில் இரண்டு தரப்பினரும் கடுமையாக மோதி கொண்டுள்ளனர். குறிப்பாக சொல்ல போனால் கள்ளச்சாராயம் இருக்கின்ற அந்த இடத்தை பொதுமக்கள் நோக்கி, அந்த இடத்தை நோக்கி ஒரு 500க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் படை மாதிரி திரண்டு அந்த இடத்தை நோக்கி சென்றுள்ளனர். அப்போது கள்ளச்சாராயம் விற்கின்ற கும்பல்களை பிடித்து தாக்க முற்பட்ட போது கள்ளச்சாராயம் விற்கின்ற அந்த 10 பேர் கொண்ட கும்பல் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். இந்த தாக்குதலில் அந்தனப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த பலர் காயமடைந்திருக்க மட்டுமல்லாமல் ஒருவருக்கு கையில் வெட்டு காயமும் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இரண்டு தரப்பினருக்கும் ஏற்பட்ட மோதலில் அந்தனப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த இருசக்கர வாகனமும் கொளுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதிகளில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு ஒரு பதற்றமான சூழலே நிலவி வந்தது. இந்த நிலையில் பொதுமக்கள் அந்த வீட்டை கள்ளச்சாராயம் கடத்தி வந்த அந்த வீட்டை கண்டறிந்து சுமார் 1000 லிட்டர் மதிப்புள்ள கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை சாலையிலேயே போட்டு உடைத்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் இந்த பகுதிகளில் தொடர்ந்து கள்ளச்சாராயம் இருப்பதாகவும், இதற்கு காவல்துறையினர் தொடர்ந்து உடனடியாக செயல்பட்டு லஞ்சம் வாங்கி கொண்டு இந்த கள்ளச்சாராய கும்பல்களை தடுக்க மாட்டேகிறார்கள் போன்ற தொடர் குற்றச்சாட்டுகளை பொதுமக்கள் புகாராக தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் அந்த கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை சாலையிலேயே போட்டு உடைத்து தங்களது ஆத்திரத்தை தீர்க்கும் வகையில் அனைத்து 1000 லிட்டர் சுமார் 5 லட்சம் மதிப்புள்ள அந்த கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை சாலையிலே போட்டு உடைத்து நாட்டப்படுத்தினர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள அந்த குற்றவாளிகளையும் பிடித்து அழைத்துச் சென்றனர். மேலும் பொதுமக்களுடைய ஒரு முக்கிய புகாராக இருப்பது என்னவென்றால், இந்த குற்றவாளிகள் கள்ளச்சாராய தஞ்சாவூரை சேர்ந்த தேவா உள்ளிட்ட குற்றவாளிகள் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டாலும் உள்ளே சென்று விடுகிறார்கள், திரும்ப அவர்கள் பிணையில் வெளியே வந்து விடுகிறார்கள். மேலும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டாலும் மீண்டும் அவர்களுடைய உறவினர்களோ அல்லது சம்பளத்திற்கு ஊதியத்திற்கு ஆள் மொத்தம் கள்ளச்சாராய விற்பனை தொடர்கிறார்கள். எங்களால் அவர்களை எதிர்க்க முடியவில்லை, அப்படி எதிர்த்தால் இரவு நேரங்களில் கத்தியோடு பயங்கர ஆயுதங்களோடு எங்களை தாக்க முற்படுகிறார்கள். இதனால் நாங்கள் தொடர்ந்து அச்சுறுத்தலோடைய வாழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதாக புகார் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக புதியதாக விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு வார காலத்திற்கு முன்பாக பொறுப்பேற்றிருக்கிறார். இவர் பொறுப்பேற்ற பிறகாவது இந்த கள்ளச்சாராய விற்பனையை ஒழிக்க வேண்டும், அவர் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார் என்ற போன்ற ஒரு நம்பிக்கையையும் கிராம மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆசி நிச்சயமாக சகாதேவன், நீங்கள் முன்னமே குறிப்பிட்டது போல போலீசாரிடம் பலமுறை புகார் அளித்தும் அவர்கள் எந்தவிதமான நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை. இதனால் பொதுமக்களையே களத்தில் இறங்கி இதுபோன்ற ஒரு கும்பலை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். போலீசார் தரப்பிலிருந்து இனி இதுபோன்ற நடவடிக்கைகள் நடந்தால் உடனே கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற உறுதியை பொதுமக்களுக்கு அளித்திருக்கிறார்களா? கண்டிப்பாக அங்கு சம்பவ இடத்திற்கு நகர காவல் நிலையத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் நாகை நகர காவல் நிலையம், வெளிப்பாளையம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துள்ள தனிப்பிரிவு போலீசார் போன்ற அனைத்து காவலர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து பொதுமக்களிடமிருந்து அந்த கள்ளச்சார கும்பலை மீட்டு கைது செய்தனர். மேலும் அவர்கள் கொடுத்த ஒரு உத்தரவாதம், இனி இந்த பகுதியில் தொடர்ந்து கள்ளச்சாராயம் என்பது விற்பனை இருக்காது, விற்பனை இருந்தால் கண்டிப்பாக காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் ஒரு கைபேசி எண்ணையும் பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இந்த எண்ணுக்கு நீங்கள் கள்ளச்சாராயம் விட்டால் இந்த எண்ணுக்கு இரவு நேரங்கள் அமர்ந்தாலும் சரி எந்த நேரத்திலும் தகவல் அளிக்கலாம், தகவல் அளித்தால் உடனடியாக கள்ளச்சார கும்பலை கைது செய்வோம் என்ற உறுதியையும் கிராம மக்களிடம் காவல்துறை சார்பாக அளித்திருக்கிறார்கள். நன்றி சகாதேவன், விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள்.